டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இன்று வில்வித்தை, பேட்மிண்டன், குத்துச்சண்டை உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்று வருகிறது. வில்வித்தை ஆடவர் தனிநபர் பிரிவில் பிரவீன் ஜாதவ் 6-0 என்ற புள்ளி கணக்கில் ரஷ்ய வீரர் கேல்சன் பசர்லாபோவை வென்றார். அடுத்த சுற்றில் பிரவீன் ஜாதவ் 0-6 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்க வீரர் பிராடி எலிசனிடம் தோல்வியடைந்தார். மற்றொரு ஆட்டத்தில் தருண் தீப் ராய் 5-6 என்ற புள்ளி கணக்கில் இஸ்ரேல் வீரர் இட்டே ஷன்னியிடம் தோல்வியடைந்தார். மகளிர் பிரிவில் தீபிகா குமாரி பூட்டான் வீராங்கனை கர்மாவை எதிர்கொள்கிறார். பேட்மிண்டன் மகளிர் பிரிவில் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற இரண்டாவது சுற்றில் அவர் 21-9, 21-16 என்ற செட் கணக்கில் ஹாங்காங் வீராங்கனை செங் கான்யியை வென்றார். ஆடவர் பிரிவில் சாய் பிரணீத் நெதர்லாந்து வீரர் மார்க் கால்ஜோவை எதிர்கொள்கிறார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் பூஜா ராணி அல்ஜீரியாவின் சிராக் சாய்பை எதிர்கொள்கிறார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 1-4 என்ற கோல் கணக்கில் பிரிட்டனிடம் தோல்வியடைந்தது.